தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் 23rd மாநில பொதுக்குழு கூட்டம், 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் 23rd மாநில பொதுக்கூட்டமானது திருப்பூரை அடுத்து அருள்புரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில மேலாண்மை குழு தலைவர் ஷம்சுல்ஹா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் சுலைமான், மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக சட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், பாஜக ஆளும் மாநிலங்களில் முஸ்லிம் விரோத போக்கு தொடர்வதாகவும், இந்திய நாட்டில் சிறுபான்மை சமூக பாசிச சக்திகளால் அடக்குமுறை உள்ளாக்கி வருவதாகவும், பசுவின் பெயரால் மதத்தின் பெயரால் முஸ்லிம்கள் கொல்லப்படுவதாகவும், பலர் சிறைச்சாலைகளில் தள்ளப்படுவதாகவும், மாணவர்களின் மீது கடுமையான வழக்குகள் பதியப்படுவதாகவும், முஸ்லிம் பெண்கள் அப்ளிகேஷன் மூலமாக மானபங்கம் செய்யப்படுவதாகவும், ஹிஜாப் அணிய தடை, ஹலால் இறைச்சி தடை, ஒளிபெருக்கியில் பாங்கு சொல்ல தடை போன்ற இன்னல்களுக்கு இஸ்லாமியர்கள் ஆட்படுவதாகவும், தமிழக சிறைச்சாலைகளில் ஆண்டுதோறும் அண்ணா பிறந்தநாள் அன்று சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படும் நிலையில் நீண்ட காலமாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றும், ஆதிநாதன் ஆணையத்தின் அறிக்கை மீதான நடவடிக்கையை மாநில அரசு விரைந்து எடுக்க வேண்டும் எனவும், கள்ளச்சாராயத்தை தடுக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் அரசு நிறைவேற்றி பூரண மதுவிலக்கை நிறைவேற்ற வேண்டும் என இந்த மாநில பொதுக்குழு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. அறிக்கையை தமிழக முதல்வர் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நீண்ட நாட்களாக அவரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வெள்ளை அறிக்கை வெளியானால்தான் இஸ்லாமியர்கள் இந்த இடஒதுக்கீட்டு மூலம் எப்படி பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் முழுமையாக மக்களுக்கு சென்றடையும். எனவே தமிழக முதல்வர் இதில் உடனடியாக கவனம் எடுத்து இந்த இடஒதுக்கீடு தொடர்பான வெள்ளை அறிக்கையையும் இந்த இடஒதுக்கீடை உயர்த்தி தருவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பொதுக்குழுவின் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல வடமாநிலங்களில் மட்டும் நடந்து கொண்டிருந்த இந்த பாசிச கொள்கையின் வெறியாட்டம் இப்போது தமிழகத்திலும் மெல்ல மெல்ல தொடங்கி இருக்கிறது. இரண்டுதான தினங்களுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் ஒரு இஸ்லாமிய சகோதரி மருத்துவராக இருக்கின்றார். அவர் இரவு நேரத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த பாஜகவின் நிர்வாகி ஒருவர் மிக கடுமையாக வார்த்தைகளை பயன்படுத்தி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அங்கீகாரம், அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தின்படி அவர்கள் எந்த உடையை வேண்டுமானாலும் அணியலாம்,